ஒரு பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல பிரிவு. அந்த பொண்ணுகிட்ட சொல்றேன், என்னம்மா பிரச்சனை? பிரச்சனைக்கு ஆழமான காரணமே இல்லை. வாழ முடியாது, வாழ முடியாது, ஏமா நீ தப்பான முடிவு எடுக்கிற அப்படி சொல்லிட்டு அனுப்பியாச்சு. அப்புறம் அந்த பையன் வந்தான், பையன் வந்து அழுதான் என்னிட்ட, ரொம்ப பாவமா இருந்துச்சு. நான் கருப்பா இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த பையன் கருப்பாலாம் இல்லை, என் கலர் தான். அந்த பையன் நல்லா அழகாக கொஞ்சம் பல்கியாக இருக்கிறான், நல்லா டிஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு நல்லா கும்முன்னு வந்து நிற்கிறான். கலரும் பெருசாக பார்த்து நான் கூட அந்த அம்மா சொன்னதை பார்த்தோன்னே கருப்பாக குண்டானோன்னு இப்போ தக்குன்னு வந்து நிற்பான் போல இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனால் அந்த பையன் அப்படி இல்லை. பாருங்க, இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போச்சு, ஞானம் இல்லை. அந்த பையன் வந்து அழுதான். 6 மாசத்துக்கு முன்னாடியே பேசியாச்சு ஃபாதர், பார்த்தாங்க பேசிட்டு தானே ஃபாதர் இருந்தாங்க, அப்போல்லாம் சொல்லியிருக்கலாமே ஃபாதர். கல்யாணம் முடிச்சு 3 மாசத்துல தான் உனக்கு தெரியுதா நான் கருப்பாக குண்டா இருக்கிறேன். அதனால தான் அவங்களுக்கும் ஞானம் வேணும். ஞானம் இல்லாதவர் போய் பிடிக்கிறோம் பாரு, நமக்கும் ஞானம் வேணும்.